பணியில் இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவதைப் போல தங்களுக்கும் மருத்துவ நிதி வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தினர் மாநிலம் தழுவிய தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் நடந்த போராட்டத்திற்கு தலைமை வகித்த சங்கத்தின் தலைவர் கங்காதரன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படி ஆகியவற்றை இணைத்தே ஓய்வூதியம் கணக்கிட வேண்டும் என்ற ஆணையை தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஓய்வூதியத்தை கணக்கிடும் பொழுது ஓய்வு பெறுகிற அரசு ஊழியர் ஓய்வு பெறுகிற மாதம் கடைசியாக என்ன அடிப்படை ஊதியம் வாங்கினாரோ அதில் பாதியை ஓய்வூதியமாக கணக்கிட்டு வழங்குகிறார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி அகவிலைப்படி என்பதும் சம்பளத்தின் ஒரு பகுதியே என்பதனால் அகவிலைப்படியையும் சேர்த்தே ஓய்வூதியம் கணக்கிடப்பட வேண்டும் என்று தெளிவான தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு ஏற்ப சரியான வழியில் எல்லோரும் பயன்படக்கூடிய வகையில் வழங்க வேண்டும் என்று இந்த தர்ணா போராட்டத்தை இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர்.